நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாளுக்கு நாள் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. 12 வயசுக்கு கீழே இருக்கிற சிறுவர்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சா தூக்கு தண்டனைன்னு அவசர சட்டம் வந்தது. அதை வந்த பிறக்கும் குற்றம் குறைஞ்ச மாதிரி தெரியல. இப்ப 7 வயசு பொண்ணுக்கு ஒரு கொடுமை நடந்திருக்கு, அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. நெல்லை மாவட்டத்தில் வீட்டுக்கிட்டு இருந்த 7 வயசு சிறுமிய ஒருத்தவன் கடத்தி சென்று போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். அவனை போலீஸ் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் அமுதா நகரை சேர்ந்தவர் கருப்புசாமி. இவர் அவரோட வீட்டில் தன் மனைவி 7 வயது மகளுடன் வசித்து வந்திருக்காரு. அன்று இரவு கணவன் மனைவி குழந்தை 3 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. அதிகாலையில் ஜஸ்டின் என்ற நபர் அன்னைக்கு அதிகாலையில் அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த 7 வயசு குழந்தையை தூக்கிட்டு போய் பக்கத்தில் இருந்த சுடுகாட்டில் வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. 7 வயது சிறுமி சத்தம் போட்டதுனால பக்கத்துல இருந்தவங்களாம் ஓடி வந்து என்னன்னு பாத்துருக்காங்க. அப்பதான் இந்த கொடூரம் செஞ்ச செயலை நேரடியா பாத்துருக்காங்க. உடனே அவனை புடிச்சு அடிச்ச பொதுமக்கள் போலீஸுக்கும் தகவல் அளிச்சாங்க. விரைந்து வந்த போலீஸ் அவனை இப்ப கைது செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 7 வயசு, இப்ப புடிச்சவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்களா அப்படின்றதுதான் கேள்விக்குறி. அப்போ அந்த அவசர சட்டம் போட்டது எதுக்கு? டெய்லியும் இது வரை நியூஸ் பாக்குறோம், ஆனா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சதா இல்லையானே நம்மளுக்கு வெளியே வர்றதில்ல. இந்த வீடியோ பத்தி கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போல செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.